என் லைஃப்பில் மட்டும் டைம் மிஷின் கிடைச்சதுன்னா வேற மாதிரியா இருக்கும். இன்டர்நெட் நாளையில வந்து ஹீரோவுக்கு வந்து டைம் மிஷின் கிடைக்கும் போது எச்சக்கலையா, அவரோட லவ்வரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக அங்க போய் அந்த லவ்வர் கூட ஜாலியா இருப்பாரு. நம்மளுக்கு எந்த லவ்வர் இருக்கு? சரி சரி வா, அவனுக்கும் சேர்த்து 200 ரூபாயா கொடு. ஆகா, 2015 மட்டும் போற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா வேற மாதிரியா இருக்குமே. வெரி ஃபன்னி, நல்லா இருக்கு, ஐ அப்ரிஷியேட் இட். 2015 மட்டும் நான் மட்டும் போனேன் அவளா, என்னை அடித்த வாத்தியார் எல்லாரையும் திருப்பி வச்சு அடிக்கணும், அதுதான் என்னோட மிகப்பெரிய கனவு. அதான்டா என் கணக்கு வாத்தியார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 எக்கச்சக்கமான விஷயம் நடந்திருக்கு. உனக்கு காதல் கல்யாணம் கேட்குதா? சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஒவ்வொரு பொண்ணுங்களும் வந்து என்னைய கார்த்தி, என்னை நீங்கள் லவ் பண்ணுங்க, கார்த்தி ஐ லவ் யூ, கார்த்தி பிரேமம் அப்படின்னு எல்லா பொண்ணுங்களும் க்யூவில் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுதுங்க. நாங்கள் வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? ஆனால் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு கஷ்டப்பட்டு படித்தேன், படித்தும் ஃபெயிலாக போயிட்டேன். தம்பி ஃபெயில் ஆயிருக்க, நீ ஃபீல் பண்ணும்டா. பேசாமல் வந்து அந்த பொண்ணுங்களையாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம், லவ் பண்ணியிருக்கலாம்னு இப்போ தான் தோணுது. 2015 மட்டும் போயிட்டேன் வேற மாதிரியா இருக்கும். 2015 போய் எந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொபோஸ் பண்றது? நிறைய பொண்ணுங்க இருக்குங்க, நூத்துக்கணக்கான பொண்ணுங்க, நான் எப்படி லிஸ்ட் எடுக்க முடியும்? எனக்கு எதுவுமே தோண மாட்டேதுங்க. பாரு, நீ அந்த மாதிரி துணி போட்டிருக்க, நான் இந்த மாதிரி துணி போட்டிருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். நானும் பிச்சைக்காரன் தான். அந்த அளவுக்கு எல்லா பொண்ணுங்களும் வந்து எனக்கு அவ்வளவு பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணிச்சு, ஒன்னா ரெண்டா மூணா. அங்க உட்கார்ந்த உடனேங்க அந்த கேள்விகள்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அந்த மாதிரி கேள்விகளை நான் கேட்டதும் கிடையாது, அந்த மாதிரி வீடியோஸும் பார்த்தது கிடையாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த எண்ணிக்கிட்டே போலாம், அந்த அளவுக்கு கொஞ்சம் நெஞ்ச பொண்ணுங்க இல்ல, எக்கச்சக்கமான பொண்ணுங்க. ஜஜம்மா, இந்த பொண்ணு நெகை போச்சு, மானம் போச்சுன்னு புலம்புச்சே, கல்யாணன்ற பேர்ல அதோட கருப்பு போச்சே, அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரி தெரியலையே. எல்லாருக்கும் ப்ரொபோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? பொய்யாதான் சொல்றீங்க, இருக்குன்னு சொன்னா கேட்டு உட்கார்ந்து உட்காந்துருப்பான். ஆமா, இவட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வேடிக்கை பாப்பான்னு சொல்லிட்டீங்களா? எல்லாரையுமே கல்யாணம் பண்றதா? ரொம்ப டென்ஷனா இருக்கு, எல்லா பொண்ணுங்களும் எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. எனக்கு ஒண்ணு சொல்றதுக்கு எனக்கு மைண்ட் இல்ல. ஒன்பதுக்கு போறதவனே பொட்ட மாதிரி உள்ளே உட்காந்துருக்க, உக்காடா ஓலி வெள்ள வாடா. ஏன்னா 2015 நான் கிளம்பிட்டேன், 2015 போயிட்டு எல்லாருக்கும் ப்ரப்போஸ் பண்ணி எல்லாரையும் சந்தோஷப்படுத்த போகிறேன். ஓகே பாய் பாய், நான் மறுபடியும் 2015 வந்தா உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து கோச்சிக்க கூடாது, என்னடா இத்தனை நாள் கார்த்தியை பார்க்க முடியலன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. இறந்திடவா நீ பிறந்த. நான் 2015 டைம் மிஷின்லேருந்து போகிறேன். ஓகே பாய் பாய், நான் கிளம்ப போகிறேன், டாடா பாய் 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 பாய். ரைட்டு, ஆளை விட்றோம்.